நமது உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டி, சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஒரு 500 பேர் கும்பலாக நிற்பாங்களா? தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு பூ மாதிரி, மயில் மாதிரி, ஒரு கொடி மாதிரி தெரியுமா? எல்லாம் கைதிட்டு வாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி கலைவாங்க பார்த்தா வேற ஒரு ரூபமாக இருக்கும், கலைவாங்க வேற ஒரு ரூபமாக இருக்கும். முதல்ல பூன்னு சொன்னீங்க, அப்புறம் செடின்னு சொன்னீங்க, அப்புறம் கொடின்னு சொன்னீங்க, அப்புறம் மயில்னு சொன்னீங்க. என்னாச்சு? நான் சொல்லுவேன், முதல்ல பூன்னு சொன்னீங்கல்ல, அது பூ இல்லை. 500 மனுஷங்க கும்பலா நிற்கும் பொழுது பூ மாறி தெரிஞ்சு. அடுத்து கொடின்னு சொன்னீங்கல்ல, அது கொடி இல்லை. இதே 500 மனுஷங்க தான் வேற மாதிரி மாறி நிற்கிறாங்க. இது புரிஞ்சா உடம்பு புரிஞ்சிருங்க. இதை யாராவது முடின்னு சொன்னீங்கன்னா நான் முடியும் ஒத்துக்க மாட்டேன். கோடிக்கணக்கான செல்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு கும்பலா நிற்கிது. இதை யாராவது மூக்கு சொன்னா மூக்குன்னு ஒத்துக்க மாட்டேன். கோடிக்கணக்கான செல்கள் இங்க மூக்கு மாதிரி கும்பலா நிக்கு. அப்ப உடம்புல உறுப்புகளே கிடையாதுங்க. நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு எங்க பார்த்தாலும் உடம்பு ஃபுல்லா வெறும் செல்லு தான் தெரியும். செல்லுங்கிறது குட்டி குட்டி மனுஷன், மனுஷன் மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்ப பல கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்ததா மனித உடம்பு. லட்சக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்தா திசுக்கள், டிஷ்யூஸ். பலவற்றுக்கான திசுக்கள் ஒன்று சேர்ந்தா ஆறுகள், உறுப்பு. உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்தா சிஸ்டம், மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், இனக்கரப்பு மண்டலம் சொல்றாங்க இல்லைங்களா? மண்டலம், மண்டலங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு மனிதன். இப்ப மனிதன் என்ன? கோடிக்கணக்கான செல்களின் ஒரு கூட்டமைப்பு. களிமண்ல ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கேன், அது கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கும். நீங்க கண்ணுக்காக மூக்குன்னு சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன் எல்லாமே களிமண்னு சொல்லணும். அந்த மாதிரி அந்த களிமண்ங்கிறது தான் செல்கள். மனித உடம்புங்கிறது கோடிக்கணக்கான செல்களும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உள்ள ரத்த நாளங்களாலும் உருவாக்கப்பட்டது. இப்ப கேஎல்ல ஹெலிகாப்டர்ல மேல இருந்து கீழே பார்த்தா என்ன தெரியும்? நிறைய வீடும் நிறைய ரோடும் தெரியுமா? இந்த வீடு தான் செல்லு, ரோடு தான் ரத்த நாளம். மனித உடம்புங்கிறது பல கோடிக்கணக்கான செல்லுங்கிற வீடும் ரத்தங்கிற நாளத்தால் உருவாக்கப்பட்டது. ரோடு நம்ம சாப்பிடுறோம் இல்லைங்களா? சாப்பாடு வாயில சீர்றமாய், வயிற்றுல சீர்றமாய், குடல்ல சீர்றமாய், ரத்தத்துல போய் கலக்குது. ரத்தத்துல சாப்பாடு சுத்திட்டு இருக்கா? எல்லா செல்களுக்கும் சாப்பாடு போகுதா? உள்ள போன சாப்பாடு கெட்ட பொருளா வெளியே வருதா? ரத்தம் வழியா வந்து மூத்திர வழியா மழை வழியா போயிருதா? குடிக்கிற தண்ணி, தண்ணி குடிச்சா கிட்னி என்ன பண்ணுது? தண்ணியில் இருக்கிற நல்ல தண்ணி எடுத்து ரத்தம் கலக்குது. இது ரத்தம் எல்லாம் சுத்திட்டு இருக்கா? எல்லா செல்களுக்கும் போதா தண்ணி? உள்ள போன தண்ணி கெட்ட தண்ணியா வெளியே வருதா? மூத்திரம் வெளியே போதா? இருக்கிற மூச்சு காக்குது. எங்க போகுது? நுரையலுக்கு. அதுக்கப்புறம் ரத்தம், ரத்தம் வழி என்ன பண்ணுது? எல்லா செல்களையும் போகுதோ? கெட்ட காக்கா வெளியே வருதா? அது மூ பண்ணி வெளியே போதா? இதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ரத்தம் தான் எல்லா வீட்டுக்கும் ஆதாரம், எல்லா செல்லுக்கும் ஆதாரம். நமது உடம்புல வெறும் செல்லு தான் இருக்கு. இந்த செல்லு ரத்தத்தை நம்பிதான் இருக்கு அவ்வளாங்க. இது புரிஞ்சா போதும். சாப்பாடு, தண்ணி, மூச்சு காத்து, ரத்தம் வழியா எல்லா செல்லுக்குள்ளையும் போகுது. நல்ல பொருள் உள்ள போதா, கெட்ட பொருளா திருப்பி வந்தோன்ன ரத்தம் தான் வெளியே கொண்டு போய் அனுப்புது. அப்போ நமது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ரத்தத்தை நம்பிதான் குழப்பம் நடத்திட்டு இருக்கு. அங்க பிரச்சனை வந்தா மட்டும்தான் இந்த செல்லுக்கு பிரச்சனை வருமே தவிர இந்த செல்லுக்குன்னு தனியா பிரச்சனை வராது. அப்படி வரதா இருந்தா அது கத்தி குத்துறது, துப்பாக்கி சொல்றது, தீ பண்றது, இப்படி எமர்ஜென்சி தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளேயே இருந்து வர நோய்களுக்கு காரணம் ரத்தம் தானே தவிர உறுப்புகள் கிடையாது. நமது உடம்புங்கிறது
பல கோடிக்கணக்கான செல்லாலும் இரத்த நாளங்களாலும் உருவாகுதுன்னு பார்த்தோம். எதுக்கு இந்த செல்லுடைய கதையெல்லாம் நம்ம பேசிட்டோம்னா, ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு செல்லு எப்படி உயிரோட வாழுது, ஒரு செல்லுக்கு எப்படி நோய் வருது, ஒரு செல்லை எப்படி குணப்படுத்துறது, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் தனித்தனி ஊரு பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்கு, நான் குணப்படுத்தி கத்துக்கிட்டேன், டாக்டர் உலகத்துல எல்லா மனிதனையும் குணப்படுத்தி டெஸ்ட் பண்றாங்க, ஒரு மனிதனை குணப்படுத்துற டெக்னிக் தெரிஞ்சு போச்சுன்னா அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த மனுஷனை பார்த்தாலும் குணப்படுத்துறாரு இல்லைங்களா? இந்த லாஜிக் புரியுது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி குண்டான மனுஷனுக்கு வேற ட்ரீட்மெண்ட், ஒளியா இருக்க மனுஷனுக்கு வேற ட்ரீட்மெண்ட், வேற ஒரு டாக்டர் இருக்காங்களா? இந்தியா, இலங்கை, ஜப்பான், மலேசியானா அதுக்கு வேற ஒரு டாக்டர் இருக்காங்களா? ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நான் எந்த ஊர்ல போயிட்டு பாக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நமது உடம்பில் உள்ள ஒரு செல்லை குணப்படுத்துற டெக்னிக் மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த டெக்னிக் அப்ளை பண்ணா உடம்புக்கு எல்லா உறுப்புகளும் நோய் குணப்படுத்த முடியும் அவதால. அதனால இப்ப நாம ஒரு செல்லுன்னா என்ன, அது எப்படி உயிரோடு இருக்குன்னு பார்க்க போறோம் முதல்ல. அதுக்கப்புறமா எப்படி சக்கரை, பிபி, ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ், மூட்டு வலி, மந்த வலி, கொழுப்பு கட்டி, இறுதி அடைப்பு, இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். கடைசியா எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாம அந்த நோய்களை எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்க போறோம். மூணு விதமா பார்க்க போறோம். முதல்ல ஒரு உடம்புல இருக்கிற செல்கள் எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு எரிபொருள் வேணும்ல, இந்த மைக்ல பேசிட்டு இருக்கேன், இது கரண்ட் வேணும், லைட் எரியுது, காடி ஓடுது, வண்டி ஓடும் போது பெட்ரோல் வேணும். யோசிச்சு பாருங்க, வீட்டில் கேஸ் அது பெரிய இருக்கு, சிலிண்டர் தீர்ந்து போனால் அமைச்சு போயிருதா, கம்ப்யூட்டர் யூபிஎஸ் தீர்ந்து போனால் அமைச்சு போயிருதா? அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது இயங்குறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, எரி பொருள், ஃபியூவல். அப்போ உடம்புல இருக்கிற செல்லு இயங்குறதுக்கு என்ன எரிபொருள் வேணும்? ஒரு செல்லு வீடு மாதிரி கற்பனை பண்ணுங்க, ரத்தத்தை ரோடு மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஒரு செல்லு கதவை திறக்குங்க, கதவுங்கிறது மெம்பரேன், மேல இருக்கீங்களா மெம்பரேன். நமது உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மெம்பரேன் தோல் இல்லைங்களா, கண்ணுக்குள்ளே அப்படிதான் இருக்கும், கிட்னியில் அப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு கரு இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் 23 ஜோடி குரோமோசோம் தான் இருக்கும். அதுக்குள்ள டிஎன்ஏ, ஆர்என்ஏ இருக்கும், அதுக்குள்ள ஜீன்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் முடிந்த நகை வரைக்கும் நம்ம உடம்புக்கு எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. ஒரே மாதிரி தான் சாப்பிடுது, ஒரே மாதிரி தான் தூங்குது, ஒரே மாதிரி தான் யூரின் போகுது, ஒரே மாதிரி தான் மலம் போகுது, ஒரே மாதிரி தான் நோய் வருது, ஒரே மாதிரி தான் இறந்து போகுது. நாம வேணா கண்ணுக்காக மூக்குன்னு பேர் வச்சுக்கலாம், ஆனா எல்லாத்துக்குள்ளயும் செல்லு தான் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. செல்கள் கொஞ்சம் குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும், கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும். ஒண்ணு கண்ணு இருக்கிற செல்கள் பாக்குற வேலையை பார்க்குது, வயிற்று செல்கள் ஜீரண வேலையை பார்க்குது, மூன்று இருக்கிற செல்கள் வேற வேலையை பார்க்குது. வேலை வேற, இடம் வேற, உருவம் வேற, வடிவம் வேற, கலர் வேற, ஆனா கட்டமைப்பு ஒண்ணுதாங்க. இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருத்தர் கேஎல், இன்னொருத்தர் பினாரி, இன்னொரு ஜேபி, இப்படி ஒவ்வொரு ஊர்ல வேற வேற ஊர்ல வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதி, ஒவ்வொரு மதம், ஒருத்தர் குண்டா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க, கருப்பா இருக்கீங்க, சவப்பா இருக்கீங்க, இது எதுவுமே பிடிக்கல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துடைய கண்ணும் ஒரே மாதிரிதான் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, கிட்னி எல்லாம் டிசைன் ஒண்ணுதானே, இதுதான் மாற்றம் இருக்கா இல்ல? அந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் வேற வேற வடிவம், நிறம், கலர் இருந்தாலும் டிசைன் ஒண்ணுங்க. இந்த மெம்பரேன், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் எதுக்கு திரும்ப திரும்ப செல்ல பத்தி பேசுறேன்னா, இது ஒண்ணு புரிஞ்சா இனிமேல் தனித்தனி உறுப்புக்கு தனித்தனி சிகிச்சை இல்லைங்கிற விஷயம் புரிஞ்சு போயிருங்க. சில பேர் உட்கார்ந்துருக்காங்க, வயசானவங்க, ஹலோ தம்பி என்ன பண்ணீங்க,
அந்த சிகிச்சைன்னு சொல்லி அஞ்சு நாளைக்கு இங்கே வந்து லீவ் போட்டு உட்காந்தா நீ சும்மா சும்மா செல்லு செல்லு சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம்னு பேசிட்டே இருக்கிற இதில் சயின்ஸ் கிளாஸா அப்படின்னு கூட யோசிக்கலாம். எனக்கு ஒன்றுமே புரியலே சொல்லலாம். என்ன புரியல உங்களுக்கு? சோனி எரிக்சன்லாம் தெரியுதுல்ல, நோக்கியோலாம் புரியுதுல்ல, எஸ்எம்எஸ் அதிர்ஷா கேட்குறீங்கல்ல, இதை மட்டும் இப்படி கற்றுக்கிட்டீங்க? திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை 21 முறை கேட்டால் அது உங்களுக்கு பழகிடுங்க. குறுக்குறை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது எப்படி வாழ்க்கை நுழையுது? ஒரு சில பொருளோட பேர்லாம் நுழைதறிய நல்லா கேட்டுக்குங்க. எதை திரும்ப திரும்ப கேட்குறோமோ அது நமக்கு பழகிடும். நல்ல விஷயத்தை யாரும் கேட்டதே இல்லை, அதனால பழகலை. சொல்லும்போது புதுசாக இருக்குது. பாருங்க, உடம்பை பற்றி பேசுனா புதுசாக இருக்குது. வேற எதை பற்றியாலும் பேசலாம், ராக்கெட்டை பற்றி பேசலாம், எதை பற்றியும் பேசலாம், நமக்கு தெரிஞ்சிருக்குது. உடம்பை பற்றி பேசுனா புரியல. அதனால ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு காதில் போட்டு வைங்க. நம்ம வீடியோ இருக்கு இல்லைங்களா, டிவிடி அதை வாங்கி போய் வீட்டில் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால உங்கள் உடம்புக்கு இப்போ பேசுகிற சப்ஜெக்டுக்கு சம்மந்தம்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. உறவுலேருந்து சாகர வரைக்கும் உடம்பு கூட இருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதவங்க இவ்வளோ சிக்கல். அதனால சில பேருக்கு புரியுதோ புரியலையோ நீ என்ன ஆரம்பியாக குழம்பிக்காதீங்க. கடைசி என்ன கருத்து அந்த புரியதை மட்டும் பாருங்க, டெக்னிக்கல் டேபிளாக விட்டுருங்க. கடைசி என்ன சொல்ல வரோம், உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒரே மாதிரி இருக்கு, இது புரிஞ்சா போதும் இல்லையா? மற்ற டிஎன்ஏ ஆர்என்ஏ ஆக விட்டுருங்க, மறந்துடுங்க. ஒரு செல்லு என்ன உதவி பண்ணோம், எப்படி உயிரோடு இருக்கு? ஒரு செல்லு கதவை திறக்கும், ரத்தம் ஓடிட்டு இருக்குமா? ரத்தத்துல சர்க்கரை ஒரு பொருள் இருக்கும். சர்க்கரை என்ன? சுகர். சுகர் என்ன? கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், குளுக்கோஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க. சர்க்கரைங்கிறது தமிழ், சுகருங்கிறது இங்கிலீஷ், குளுக்கோஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கலா சொல்றாங்க. இது கார்போஹைட்ரேட்ல இருந்து வருது, அது ஸ்டார்ச் இருந்து வருது, அவ்வளவுதான். அப்ப ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்டு, குளுக்கோஸ், சர்க்கரை, சுகர் எல்லாம் ஒண்ணுதான். எதுக்கு சொல்றேன்னா, மாறி மாறி பேசுவேன், திடீர் சர்க்கரை மே, திடீர் குளுக்கோஸ் மே, ரெண்டு வேற வேற நினைச்சுக்காங்க, ரெண்டு ஒண்ணுதான். ஒரு செல்லு கதவு திறக்குது, ரத்தத்துல கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் குளுக்கோஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்குமா? ஒரு செல்லு பண்ணும், குளுக்கோஸ் அப்படிங்கிற சர்க்கரை எடுத்து செல்லுக்குள்ள உள்ள விடும். செல்லுக்குள்ள ஒரு ஸ்டவ் இருக்கு, இந்த ஸ்டவுக்கு பேரு மைட்டோகாண்ட்ரியா. செல்லே கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு சின்னதா இருக்கும். அதுக்குள்ள ஒரு ஸ்டவ், அந்த ஸ்டவ்ல இந்த சர்க்கரைங்கிற விறகு வச்சு எரிக்கீங்க. ஒரு பொருள் எரிக்கு காத்து வேணும். ஒரு மெழுகு வத்தி பத்த வைங்க, தமிழ்நாடு கவுத்துருங்க, மெழுகு வத்தி அமைச்சு போயிடும். ஏன் அமைச்சு போச்சு? மெழுகு வத்தி எரிய வேண்டியதானே. தீ வேணும்னா ஆக்சிஜன் இருக்கணும், அந்த இடத்துல காத்து இருக்கணும். காத்து தீர்த்து போனா ஆப்பாயிடுச்சு. அப்போ வெறும் சர்க்கரைங்கிறது மெழுகு வத்தி, அது எரியாது. என்ன ஆகும்? அதுக்கு ஆக்சிஜன் வேணும். செல் என்ன பண்ணும், கதவத்துல இருந்து ரத்தத்துல இருந்து ஆக்சிஜன் அப்படிங்கிற பொருள் எடுத்துட்டு போகும். இந்த ஸ்டவ்ல சர்க்கரை வச்சு ஆக்சிஜன் வச்சு எரிக்கும் இல்லைங்களா? தீ பிடிச்சி எரியும் இல்ல, ஒரு வெப்பம் உருவாகும். இந்த வெப்பம் தான் ஹீட் எனர்ஜி. இந்த வெப்பம் என்ன ஆகுது? இயக்க சக்தியா மாறுது, லைஃப் ஃபோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜி, உயிர் சக்தி, பிராண சக்தின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இதுதாங்க. இது வரைக்கும் யோகா பூச்சி பிரிச்சு தியானத்துல கிளாஸ் எல்லாம் போகும்போது பிராணசக்தி 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 நிறைய பேசுவாங்க, யாருக்கு ஒண்ணும் புரியாது. டெக்னிக்கலா சொல்ல போனா, ஒரு செல்லுக்குள்ள சர்க்கரையை மாசுக்கு போய் எரியும் பொழுது ஒரு வெப்ப சக்தி இயக்க சக்தியா மாறி அதுதான் பிராணம்னா மாறுது. பிராணன் அப்படிங்கிறது ஒரு சக்தி. நம்ம உடம்புல எவ்வளவு பிராணம் இருக்கோ அவ்வளவு சக்திங்க. உங்க பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கோ அது கார் வாங்க, பங்களா வாங்க, பெட்ரோல் வாங்க, எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்களா? பணம் ஒண்ணுதான். எப்படி சொல்ல, அந்த மாதிரி உடம்புல பிராணம் இருந்தா கண்ணு பழிச்சுன்னு தெரியும், மலம் ஒழுங்கா போகும், நோய் குணமாகும். இப்போ பிராணம் தான் நம்ம உடம்புடைய சொத்து. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிராணம் இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு இருக்கும், அது சொத்துங்க. அந்த பிராணம் உருவாகிறது சர்க்கரை ஆக்சிஜன் மூலமா தான் உருவாகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, முடியிலிருந்து நகை வரைக்கும் கண்ணு காது மூக்கு கீட்டினீங்க எலும்பு நாள் சடையும் எல்லாமே என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜனை சாப்பிட்டு அதுல கிடைக்கிற தெம்பை வச்சு அவர் வேலை பண்ணுது, அவ்வளவுதான். அந்த பணத்தை செலவு பண்ணுது. கண்ணு என்ன பண்ணும், சர்க்கரை ஆக்சிஜன் சாப்பிட்டு கிடைச்ச தெம்பை வச்சு பார்க்கிற வேலையை பார்க்குது. பிராணம் ஒண்ணுதான், செயல் வயிறு என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜன் சாப்பிட்டு கிடைக்கிற சக்தியை வச்சு ஜீரண வேலை பார்க்குது.
பாருங்க வேலைதான் வேற, சக்தி ஒண்ணுதான். இப்படி உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் உள்ள இருக்கிற செல்களும் ஒவ்வொரு செகண்டும் சர்க்கரை ஆதிக்கம் சாப்பிட்டு தான் ஆகணும், அப்பதான் உயிரோடு. உங்களுக்கு 50 வயசு ஆச்சுன்னா 50 வயசு வரைக்கும் ஒவ்வொரு செகண்டும் உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் சர்க்கரை ஆதிக்கம் சாப்பிட்டே இருந்திருக்கு. அர்த்தம் மூக்கு அரைச்சிடுங்க 2 நிமிஷம் பாக்க மாட்டீங்களா? ஏன் செல்களுக்கு உள்ள போறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா வெளியே வச்சு அமைச்ச மாதிரி செல் அமைச்சு போயிருக்கு. லோ சுகர்ல மயக்கம் வருது இல்ல, ஏன் சர்க்கரை செல்லுக்குள்ள போகலன்னா செல் அமைச்சு போயிருக்கு. கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க் இதெல்லாம் கம்மியானா யாருக்கும் பெருசா ஒரு உயிருக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனா சர்க்கரையும் ஆக்சிஜனும் உள்ள போகலன்னா 5 நிமிஷத்துல மயக்கம் போட்டுருவோம், 6 மணி நேரத்துல உயிர் போயிருது. அப்போ உடம்பு முக்கியமானது இல்லைங்க, சர்க்கரையும் ஆக்சிஜனும் தான். இதுதான் ஒரு செல்லை உயிரோட வாழ வைக்கிறது. அந்த செல் உயிரோட வாழதா, அது செய்யற வேலையை பொறுத்து கால்சியம் அயன் சோடியம்னு வேற வேற பொருள் எடுத்துக்கு. கண்ணு என்ன பண்ணுது, சர்க்கரை ஆக்சிஜன் எடுத்து எலர்ஜிக்கு பாக்குற வேலையை பாக்குது. பாக்குற வேலைக்கு வைட்டமின் ஏ வேணுமா, அதுக்கு உள்ள போட்டுக்குது. எலும்பு என்ன வைட்டமின் டி போட்டுக்குது. இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும் தேவை வேற, அது ஒவ்வொரு டைமுக்கு மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே இருக்கும். லைனா ஒரு 10 வீடு லைன் வீடு இருக்குங்க, 10 வீட்டுக்காரங்களும் ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறாங்களா, ஒரே மாதிரி குப்பை போடுறாங்களா? உள்ள சக்கரை உள்ள போகுது இல்லைங்களா, அடுப்பு வச்சு எரிக்குது இல்லையா, எரிஞ்சு போது கறி கட்டியா மாறிடுமா? அதுக்கு பேரு யூரியா. உங்க வீட்டுல அடுப்பு துவைக்கிறீங்க, அடுப்பு எரிஞ்சிச்சு கறி கட்டியா மாறிச்சு, கறி கட்ட வேணுமா, தூக்கி குப்பையில வீசுறீங்களா ரோட்ல போய்? அந்த மாதிரி செல்லுங்கிற வீடு என்ன பண்ணும், சர்க்கரைங்கிற விறகு எடுத்து உள்ள எரிச்சோம்னா கறி கட்டியா மாறிடும். யூரியா, யூரியா வேண்டாம், சூக்கி ரத்தல வீசு. ஆக்சிஜன் அப்படிங்கிற பிராணவாயு செல்லுக்குள்ள போனோம்னா அது கார்பன் டை ஆக்சைடா மாறிடும், கரிய மில வாயு வெளியே போயிடும். இப்ப சொல்லுங்க, ரத்தத்துல ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், சர்க்கரையும் இருக்கு, யூரியாவும் இருக்கும். சோ ரத்தம்ங்கிறது என்னன்னா நல்ல பொருளும் இருக்கும், கெட்ட பொருளும் இருக்கும். நல்ல பொருள் உடம்புக்கெல்லாம் சப்ளை பண்றது ரத்தம் தான், கெட்ட பொருள் வெளியேறது வந்து ரத்தம் தான். அது ஒரு ரோடு, ரோட்ல நல்ல வண்டி போகுது, குப்பை வண்டி போகுது இல்லைங்களா? நல்ல வண்டி என்ன பண்ணுது, விளைச்சல் இருக்கிற இடத்துல பொருள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கா சப்ளை பண்ணிட்டே போகுது. குப்பை வண்டி என்ன பண்ணுது, ஒவ்வொரு வீட்டு குப்பை எடுத்துட்டு போய் மொத்தமா கலெக்ட் பண்ணி குப்பை எடுத்து போட்டுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சா போதுங்க, சாப்பிடுற சாப்பாடு ரத்தங்கிற அந்த ரோட்ல போய் கலந்து எல்லா செல்லுக்கும் சப்ளை ஆகுது. எல்லா செல்லுக்கும் சாப்பாடு உள்ள போகுதா, அது கெட்ட பொருளா வெளியே வருதா, அது ரத்தம் வழியா வரும்பொழுது மலமா மூத்திரமா போயிருது. குடிக்கிற தண்ணி எல்லா செல்லுகளையும் தண்ணி போகுது, மூத்திரமா வெளியே வந்து அது மொத்தமா மூத்திரமா வெளியே போயிட்டு இருக்கு. இழுக்கிற மூச்சுக்காத்து ரத்தம் கலந்து எல்லா செல்லுகளையும் போகுது, கெட்ட பொருளா வெளியே வந்தோடனே அது மூக்கு வழி வெளியே போயிருது. இப்படி நமது உடம்புல நல்ல பொருள் உள்ள போயிட்டு இருக்கு, கெட்ட பொருள் வெளியே வந்துட்டு இருக்கு. இது தனித்தனி உறுப்புக்கெல்லாம் போறதில்ல, மொத்தமா ரத்தம் தான் போகுது, ரத்தம் தான் எல்லா உறுப்பு கொண்டு போகுது. அப்ப ரத்தம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா உறுப்புக்கும் பிரச்சனை வரும். லைனா 10 வீடு, 10 வீடு ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறது இல்ல, ஒரே மாதிரி குப்பை போறது இல்ல. ஏன், ஒரு நாள் ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, கொஞ்சம் மளிகை சாமான் வாங்குறாங்க, நாளைக்கு 10 பேர் வந்துட்டாங்க, இருந்தாரு அதிகமா வாங்குவாங்களா? ஒரு நாள் உடம்பு சரியில்லை, பறந்துருக்காரு, ஒண்ணு சமைக்கல, அடுத்த நாள் நல்லா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டிலேயே டெய்லி ஒரே மாதிரி மளிகை சாமான் வாங்குறீங்களா, ஒரே மாதிரி குப்பை போடுறீங்களா? இது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ஒவ்வொரு சொல்லு வீடு மாதிரி. அது என்ன பண்ணோம், ஷாப்பிங் பண்ணோம், டெய்லி கதவு திறக்கும், இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதை அர்த்தத்தை எடுக்கும், அது கழிப்பொருளா பார்க்கறதுக்கு விஷயம். இப்ப சொல்லுங்க, அப்ப நம்ம உடம்புல எல்லா செல்களும் ஆரோக்கியமா இருக்கணும்னா ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா இந்த 5 விஷயத்தை ஒழுங்கா வச்சுக்கிட்டா தனித்தனி செல்லுக்கு தனித்தனி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நமது உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் இண்டிவிஜுவல் அறிவு இருக்கு, தனித்தனி அறிவு இருக்கு, அது தன்னைத்தானே காப்பாத்திக்க உலகத்துல வேற எந்த சயின்டிஸ்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு தேவை என்ன, ஒரு செல்லுக்கு நோய் வந்து என்ன பண்ணும், கதவு திறக்கும், ஒரு பொருள் எடுத்து உள்ள போனோம், அது கெட்டு போய் கிடைக்க என்ன பண்ணும், அது இல்லை என்ன பண்ணும், ரத்தின அளவு கம்மியா போச்சு, மனசு கெட்டு போச்சு, அறிவிட்டு போச்சு, அப்ப நோய் வருமா? அப்ப இதை சரி பண்ணா ஒரு செல்லுக்கு நோய் வருவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை கிடைத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல, பண பிரச்சனை, அது இது நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, தீத்துக்கு என்ன பண்ணும், ஒரு ஐடியா சொல்றேன், உலகத்துல புதுசா ஒரு ஸ்கீம் வரப்போம், மலேசியால புதுசா ஒரு ஸ்கீம் வரப்போகுதுன்னு வச்சுக்கல, வர 1ஆம் தேதி புதுசா ஸ்கீம் வரப்போங்க,
இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ரகசியமா தெரியும், நான் கண்டுபிடி சொல்லிட்டாங்க. கேட்ட என்ன தெரியுமா, வர 1st இருந்து மலேசியால ரோடு ஃபுல்லா லாரி லாரியா இட்லி தோசை வடை நாசி இல்லாம தங்க நல பட்டு புடவை ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் லாரி லாரியா போகும். கவர்மெண்ட் அது போதாமா? உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா இனிமேல் கடைக்கெல்லாம் போய் வாங்க வேண்டாம், யாரும் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். கதவு திறந்து வெளியே வந்து நின்று எந்த லாரியில எந்த பொருள் போகுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ லாரியை கையை காமிச்சா நிற்குமாமா? ஃப்ரீயா கேட்டா எவ்வளவு வேணும் தருவாங்களாமா? யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமா? அப்பவும் தீராதா? அப்போ நமக்கு என்ன, நமக்கு என்ன பொருள் வேணுமோ யாராவது இலவசமா கொடுத்துட்டு போயிட்டா நம்ம சௌக்கியமா சந்தோஷமா நிம்மதியா இருக்குமா? புரிஞ்சுக்கலாம், அது நமக்கு கிடைக்கல, அதெல்லாம் பிரச்சனை. அதே மாதிரி நம்ம செல்லுக்கு எதே பிரச்சனைங்க, ரத்தங்கள் ரோட்ல எல்லா பொருளும் நல்ல பொருளா சுத்த வச்சுட்டீங்கன்னா ஒரு செல்லு எப்ப நமக்கு என்ன பொருள் வேணுமோ கதவு திறந்தா அந்த பொருள் நல்ல நல்ல பொருளா தேவையான அளவு இருந்தா எடுத்து தலை தலை குணப்படுத்திக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அவ்வளவுதானே, இவ்வளவுதானே. ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான அளவு சுத்த வச்சா நமது உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் தன் நோயை குணப்படுத்திக்கும். இது புரிய வைக்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், மலேசியால இந்த மாதிரி 1st ஸ்கீம் இருந்து சும்மா கப்ஸா விட்டேன். 1st ரோட்ல போய் பாக்காதீங்க, ஒண்ணு வராது, எல்லாம் காசு கொடுத்தா வாங்கணும். ஆசை பாரு, அப்படி கற்பனை நல்லா தான் இருக்கு. அது இவ்வளவு தாங்க, ரத்தங்கிறது எல்லா செல்லையும் காப்பாக்குறது அதுதான், நோய் உண்டு பண்றது அதுதான், சோறு போடுறது அதுதான், கழிவு எடுக்கிறது அதுதான், அவ்வளவுதான். இது புரிஞ்சா நமக்கு இனிமேல் ரொம்ப ஈஸியா இருக்கும்.